எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஊர் செய்தி தொகுப்பில் காணலாம். நாகை அருகே ராஜராஜ சோழனால் பூஜிக்கப்பட்டு சிறப்பு பெற்ற நூற்றாண்டு பழமை வாய்ந்த வடகாலத்தூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு கலச நீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் மக தீபராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிடாசி அடுத்த தாளக்கரை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 31ஆம் தேதி தீர்த்த குடங்கள் முளைப்பாறை எடுத்து வருதல் ஆகியவற்றுடன் விழா துவங்கியது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட மாநகர மேயர், மக்கள் பிரதிநிதிகள், கோவில் நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள், அப்பகுதி பொதுமக்கள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டு தரிசித்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் ராட்சத ட்ரோன் மூலம் புனித தெளிக்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பிலாவிடுதியில் 100 ஆண்டுகள் பழமை பாய்ந்த ஸ்ரீ வேளாயி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கங்கை காவிரி ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீரை குடங்களில் வைத்து சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பின்னர் கருட பகவான் வானில் வட்டமிட புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் வருகை தந்த அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியபாளையத்தில் கோட்டை மாரியம்மன் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 4ஆம் காலை யாக வேள்வி பூஜை நிறைவடைந்ததும் சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடக்கிய கும்பத்தினை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து வானில் கருட பகவான் வட்டமிட்டதை அடுத்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர்நிலை கலசத்திற்கு ஊற்றினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் காட்டு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருமங்கலம் நகரமன்ற தலைவர் ரம்யா முத்துக்குமார், முன்னாள் நகர்மன்ற தலைவர் உமா விஜயன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அடுத்துள்ள கீழ் சாத்தாம்பூர் செல்லாண்டியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சாந்தி என்ற பக்த கோஷம் முழங்க புனித நீர் கலசத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் திருவிளஞ்சி குமாரசுவாமி கோவில் திருத்தேரின் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி கோயிலை சுற்றியுள்ள ரத வீதியில் தற்போது புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரினை பஞ்ச வாத்தியங்கள் முழங்க வடம்பிடித்து இழுத்தனர். 28 வருடங்களுக்கு பிறகு புதியதாக செய்யப்பட்டுள்ள திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியின் சார்பாக 7.5 கோடி செலவில் வேதாமிர்த ஏரியில் தூர்வாரும் பராமரிப்பு பணிகள்
கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த ஏரியில் தடாக நந்தீஸ்வர சுவாமி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற இருந்த நிலையில் அறநிலையத்துறை சார்பில் முறையாக அனுமதி பெறவில்லை என கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென இரவோடு இரவாக அதிமுகவினர் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்துவிட்ட நிலையில் மேலும் அதிமுகவினர் காலையில் நந்தீஸ்வரரை வணங்க சென்ற நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுக்கவே காவல்துறை மற்றும் அறநிலையத்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் காசி விஸ்வநாதர் கோவிலில் தேங்காய் உடைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாமக்கல்லை அடுத்துள்ள வளையப்பட்டியில் தமிழக அரசு சார்பில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைய தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சிப்காட் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராம்குமார் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து கஞ்சி தொட்டி திறந்து போராட்டம் நடத்தினர். இதில் விவசாய முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்று சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். கோவையைச் சேர்ந்த ஆதவன் என்ற மாணவன் அங்குள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் இம்மாதம் இறுதியில் கத்தாரில் நடைபெறவுள்ள ஆசிய சாம்பியன்ஷிப் கூடைப்பந்து போட்டிகளுக்கு விளையாடுவதற்காக தேர்வாகியுள்ளார். எனவே கூடைப்பந்து வீரர் ஆதவனை பாராட்டும் விதமாக இன்று அவரது பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விளையாட்டு திறமைகள் உள்ள மாணவர்களை தங்கள் பள்ளியில் இலவசமாக சேர்த்து படிக்க உதவி வருவதாக பள்ளி நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டது. மேலும் விளையாட்டில் அதிகமாக திறமை கொண்ட மாணவர்களுக்கு 50% முதல் 100% வரை கல்வி கட்டணத்தில் சலுகை இருப்பதாகவும் பள்ளியின் உரிமையாளர் லட்சுமி நாராயணசாமி தெரிவித்தார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.